ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன்கிட்ட அந்த நாட்டில் உள்ள சிற்பி 4 பொம்மைகளை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அரசனோ கோபமா, நான் என்ன சின்ன குழந்தையா இதை வச்சு விளையாடுறதுக்குன்னு கேட்டாரு. சிற்பி, இல்லை அரசே, இது நம் வருங்கால ராஜாவுக்கு, அதாவது நம் இளவரசருக்குன்னு சொன்னாரு. இந்த பொம்மைகளில் சில விசேஷங்கள் உண்டு. இந்த 4 பொம்மைகள்லையும் ஒரு பக்க காதல ஓட்டை இருக்கு பாருங்கன்னு காட்டுறாரு. அரசன் இதுல என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டாரு. முதல் பொம்மையை அரசன் கிட்ட கொடுத்தாரு சிற்பி. கூடவே ஒரு மெல்லிய குச்சியையும் கொடுத்தாரு. அந்த காதில் இருக்கும் மோட்டையில் விட சொன்னாரு. அந்த குச்சி மறுபக்க காதின் வழியே வெளியே வந்துச்சு. மனிதர்களில் சிலர் நாம் எதை சொன்னாலும் இப்படி தான் இந்த காதில் வாங்கி அந்த காது வழியாக விட்டுடுவாங்க அப்படின்னாரு. இரண்டாவது பொம்மையை கொடுத்து அதையே திருப்பி செய்ய சொன்னாரு. இந்த பொம்மையில் குச்சி வாய் வழியாக வெளியில் வந்துச்சு. இந்த மாதிரியும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட நாம் எதை சொன்னாலும் அடுத்த நொடியே அந்த செய்தியை வெளியில் பரப்பிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாரு. பிறகு மூன்றாவது பொம்மையையும் அந்த சிற்பி அந்த அரசர்கிட்ட கொடுத்தாரு. மறுபடியும் அதே மாதிரி அந்த குச்சியை செவியில் உள்ள ஓட்ட வழியை விட சொன்னார். இப்போ சங்கிலி வெளியில் வரவே இல்லை. இந்த மாதிரி உள்ள மனிதர்கள்கிட்ட நம்ம எதை சொன்னாலும் உள்ளேயே தான் இருக்குமே தவிர வெளியில் வரவே வராதுன்னு சொன்னார். இப்போது இதில் யார் தான் சிறந்த மனிதர்னு அரசன் கேட்டார். என் கையில் இருக்கும் இந்த 4வது பொம்மை தான் சிறந்த மனிதர்னு சொல்லி அந்த சிற்பி அந்த பொம்மையை ராஜாவோட கையில் கொடுத்தாரு. அரசர் இப்போது அந்த பொம்மையோட காது வழியாக அந்த குச்சியை விட்டார். மறுபக்க காது வழியாக வெளியில் வந்துச்சு. மீண்டும் அதே செயலை செய்ய சொல்கிறாரு. இரண்டாம் முறை வாய் வழியாக அந்த குச்சி வெளியில் வந்துச்சு. மறுபடியும் அதே மாதிரி குச்சியை அந்த காதில் உள்ள ஓட்ட வழியாக விட சொன்னாரு. இப்போ மூன்றாவது முறை விட்டப்போ அந்த குச்சி வெளியில் வரவே இல்லை. சிற்பி, 4வது பொம்மை போன்ற மனிதர்கள் தான் நம்பகமானவர்கள். இவங்களை முழுமையாக நம்பலாம். எங்கு பேசணுமோ அங்கு பேசி, எதை கேட்கணுமோ அதை கேட்டு, எங்கு அமைதி காக்கணுமோ அங்க அமைதியா இருப்பாங்கன்னு விளக்கம் சொன்னாரு. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நாமளும் இந்த 4வது பொம்மை மாதிரி தான் இருக்கணும். இதுல நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், மற்ற 3 பொம்மைகளை போல இருக்கிறவங்க செய்யற எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகணும்.